இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. அமெரிக்காவின் பாதுகாப்பு அமைச்சு மற்றும் இராணுவ தலைமையகம் இருக்கும் இடமான பென்டகன் அருகே நேற்று இடம்பெற்ற தாக்குதல் ஒன்றில் காவல்துறை அதிகாரி ஒருவர் கொல்லப்பட்டார். இந்த கத்திக்குத்து தாக்குதலை நடத்திய நபரும் காவல்துறையினரால் பின்னர் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார். இந்த சம்பவங்களால் பல அடுக்கு பாதுகாப்பு கொண்ட பென்டகன் சிறிது நேரம் முடக்கப்பட்டது. அந்த பகுதி சிறிது நேரம் அல்லோலகல்லோலப்பட்டிருந்தது. அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் ஆஸ்டின் லாய்ட், அமெரிக்க கூட்டுப்படைகளின் தளபதி ஜெனரல் மார்க் மில்லே ஆகியோர் வெள்ளை மாளிகையில் அரசு தலைவர் ஜோ பைடனுடன் ஈரானை மையப்படுத்திய முக்கிய ஆலோசனைகளில் இருந்த நிலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருந்தது. பென்டகனுக்கு அருகே இடம்பெற்ற இந்த தாக்குதலுக்கு அப்பால் ஈரான் குறித்து ஏன் அமெரிக்கா அவசரமான ஆய்வு ஒன்றை நடத்த வேண்டும் என்று ஒரு வினா உங்களுக்கு இருந்தால் அதற்கும் விடை இருக்கின்றது. மத்திய கிழக்கு கடற்பரப்பில் கடந்த ஒரு வார காலத்தில் இரண்டு எண்ணெய் விநியோக கப்பல்களை மையப்படுத்தி இரண்டு முக்கியமான சம்பவங்கள் இடம்பெற்றிருந்தன. இந்த நிலையில் அதன் பின்னணியில் ஈரானை இருப்பதாக அமெரிக்கா மேற்பார்த்த மேற்குலக அணி மற்றும் இஸ்ரேல் ஆகியன சந்தேகப்படுகின்றன, கண்டனம் தெரிவிக்கின்றன, இது குறித்து குற்றம் சாட்டுகின்றன. கடந்த வாரம் இஸ்ரேலுக்கு சொந்தமான நிறுவனம் ஒன்றின் எண்ணெய் தாங்கி கப்பல் ஒன்று ஓமானுக்கு அருகே ஆளில்லா வான்கலம் ஒன்று அதாவது ட்ரோன் மூலம் தாக்கப்பட்டது. இதில் பிரித்தானியா மற்றும் ருமேனியாவைச் சேர்ந்த இரண்டு அதிகாரிகள் கொல்லப்பட்டிருந்தார்கள். இந்த தாக்குதலுக்கு பின்னர் ஈரான் மீதான சீற்றம் அதிகரித்திருந்தது மேற்குலக தரப்பிலிருந்து, குறிப்பாக கண்டனங்கள் பறந்திருந்தன. இந்த நிலையில் ஓமான் வளைகுடாவில் எமிராட்டி துறைமுகத்துக்கு அருகே நேற்றிரவு அல்ஃபாஸ் பிரின்சஸ் என்ற பெயருடைய எண்ணெய் கப்பலை ஆயுததாரிகள் சிலர் கைப்பற்றி அதனை ஈரானை நோக்கி நகர்த்த முற்பட்டனர். ஆனால் என்னவோ தெரியவில்லை, இன்று காலை குறித்த ஆயுததாரிகள் அந்த கப்பலில் இருந்து வெளியேறியதால் மேலதிகமான பெரும் அவலம் இல்லையென்றால் பதற்றங்கள் தவிர்க்கப்பட்டிருந்தன. தற்காலிகமாக இந்த ஆயுததாரிகள் ஈரான் ஆதரவு படையினர் என சந்தேகிக்கப்படுகின்றது. மேற்குலகம் அதனைத்தான் கூறுகின்றது. இதனால் ஈரானுக்குரிய பதிலடிகள் விரைவில் வரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எவ்வாறு பதிலடி கொடுப்பது என்பது குறித்த இரகசியமான விவாதங்களில் அமெரிக்கா, பிரித்தானியா, இஸ்ரேல் மற்றும் நேட்டோ அணியைச் சேர்ந்த நாடுகள் ஈடுபட்டு வருகின்றன. பிரித்தானியா தனது தரப்பில் சிறப்பு அதிரடி படை பிரிவு ஒன்றை ஏற்கனவே மத்திய கிழக்குக்கு அனுப்பியதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் தனது கூட்டணி இந்த பதிலடி தாக்குதலுக்கு அதிக நேரம் எடுத்தால் ஒருதலை பட்சமாக ஈரானை மையப்படுத்திய தாக்குதலை ஆரம்பிக்கப் போவதாக இஸ்ரேலிய பிரதமர் எச்சரிக்கை ஒன்று விடுத்திருக்கின்றார். இந்த எச்சரிக்கையும் மத்திய கிழக்கில் புதிய பதற்றங்களை ஏற்படுத்தியிருக்கின்றது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தை ஈரான் பற்ற வைத்தால், அதாவது தீயிட முனைந்தால், ஈரானிய ஆட்சியாளர்களால் தெஹ்ரானில் நிம்மதியாக இருக்க முடியாது என இஸ்ரேல் கூறுகின்றது. ஆளில்லா வான்கலத்தால் அதாவது ட்ரோனால் தாக்கப்பட்ட சம்பவத்தை நேட்டோவும் கண்டனம் செய்திருக்கின்றது. இந்தியா தலைமை பொறுப்பை ஏற்றுள்ள ஐநா பாதுகாப்பு பேரவை கூட்டத்தில் இந்த தாக்குதலுக்கு ஈரான் உடந்தையாக இருப்பதற்குரிய ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. இவ்வளவு நகர்வுகள் எல்லாம் தன்னை மையப்படுத்தி இடம்பெறும் நிலையில் நேற்று காலை ஈரானின் புதிய அரசு தலைவராக இப்ராஹிம் ரைசி ஆன்மீக தலைவர் அலி கைமினி முன்னிலையில் பொறுப்பேற்றிருந்தார். ரைசி ஒரு கடுமையான கடும்போக்காளராக அறியப்படுவதால் உலகின் மிக முக்கியமான கப்பல் வழித்தடமான அந்த ஹோமூஸ் வளைகுடாவை மையப்படுத்தி ஈரான் எடுக்கக்கூடிய நகர்வுகளும் கடுமையாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக இந்த கப்பல் வழித்தடத்திற்கு ரைசி இடையூறுகளை விளைவிக்கக்கூடும் என்ற எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்ட நிலையில்தான் இந்த இரண்டு சம்பவங்களும் அவரது பதவியேற்பு நாளை மையப்படுத்தி இடம்பெற்றிருப்பதையும் இங்கு அவதானிக்க வேண்டும். இது மத்திய கிழக்கு நிலவரங்கள். இதேபோல் தென்சீன கடற்பிராந்தியத்திற்கு இந்தியாவும் நான்கு போர்க்கப்பல்களை அனுப்ப முடிவெடுத்திருக்கின்றது. இது புதிய உற்றுநோக்கலை ஏற்படுத்தியிருக்கின்றது. குறித்த நான்கு போர்க்கப்பல்களும் இந்த மாத ஆரம்பத்தில் இந்தியாவை விட்டு வெளியேறும் என இந்திய பாதுகாப்பு அமைச்சகம் அறிக்கையிட்டிருந்தாலும் கப்பல் புறப்படும் திகதியை இந்திய பாதுகாப்பு அமைச்சகம் குறிப்பிடவில்லை. மலபார் 2021 என்ற குறியீட்டு பேரில் இடம்பெறும் கடற்படை பயிற்சிகள் உட்பட இரண்டு மாத கால பயிற்சிகளுக்காக இந்த கடற்கலங்கள் அந்த பிராந்தியத்தில் நிலை கொண்டிருக்கும் என இந்தியா கூறுகின்றது. தென்சீன கடலை அண்மித்த வாரங்களில் அந்த கடற்பரப்பில் அண்மித்த வாரங்களில் ஏட்டிக்கு போட்டியான கடற்படை நடவடிக்கைகள் இடம்பெற்று வருவது நீங்கள் அறிந்தபடியும் செய்தி வீச்சு ஏற்கனவே அதனை பல தடவைகள் தந்திருந்தது. கடந்த வாரம் பிரித்தானியாவின் மிகப்பெரிய விமானம் தாங்கி கப்பலான குயின் எலிசபெத்
தனது கடல் அணியுடன் பாரிய கடல் அணியுடன் 1.3 மில்லியன் சதுர மைல் நீர்வழி பாதையை கடந்திருந்த விடயம் இதனையும் செய்தி வீச்சு தந்திருந்தது. அதே நேரத்தில் அமெரிக்கா மற்றும் சீனா ஆகிய நாடுகளும் ஏட்டிக்கு போட்டியாக தென்சீன கடல் பிராந்தியத்தில் பயிற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. ஜெர்மனியும் 20 வருடங்களுக்கு பின்னர் முதன் முறையாக தென்சீன கடற்பரப்புக்கு தனது போர்க்கப்பலை அனுப்பியிருக்கின்றது. முழுமையான தென்சீன கடற்பரப்பையும் தனது பகுதியென சீனா உரிமை கோரி வருவதால் இது பெரும் ஒரு சிக்கலை ஏற்படுத்தி வருகின்றது. சீனா அங்கு செயற்கை தீவுகளை உருவாக்கி பலப்படுத்தி ஏவுகணைகள் மற்றும் விமான ஓடுபாதைகளை எல்லாம் அந்த செயற்கை தீவுகளில் உருவாக்கி இருக்கின்றது. அத்துடன் தென்சீன கடலில் வெளிநாட்டு கடற்படையினரின் நடமாட்டம் குறித்தும் சீனா தனது கண்டனத்தை தெரிவிக்கின்றது. அந்த உரிமையை சீனா மறுக்கின்றது. பிரித்தானியாவின் விமான தாங்கி கப்பலான குயின் எலிசபெத் தலைமையிலான கடலணி கடந்த வாரம் அந்த பகுதியை கடந்தபோது பிரித்தானியா தனது பழைய பேரரசு நாட்களின் நினைப்பில் தற்போது இந்த தென்சீன கடற்பிராந்தியத்தில் தனது நகர்வுகளை எடுக்க முனைவதாக சீனா எச்சரிக்கை விடுத்திருந்தது. பிரித்தானியா ஒரு காலத்தில் கடலை கட்டியாண்ட சாம்ராஜ்யம் என்ற பெயரை கொண்டிருந்தது குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். இந்த நிலையில் தற்போது இந்தியாவும் தனது கொடிகளை அந்த கடற்பரப்பில் சமிச்சை செய்வது டெல்லியின் மூலோபாய நோக்கங்களை நிறைவேற்ற போதுமாக இருக்கும் என நம்பப்படுகின்றது. ஆனால் இந்த நகர்வுகளின் எதிர்வினை சீனா ஆதிக்கம் செலுத்தும் ஸ்ரீலங்கா மீதான சில பதில் வினைகளுக்கும் வழிவகுக்கும் என்பதும் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு விடயம். கடந்த ஆண்டு லடாக் பகுதியில் சீனாவுடனான இந்திய உறவில் கடுமையான விரிசல் ஏற்பட்டது. இந்திய சீன துருப்புக்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டார்கள். இந்த மோதல்களில் குறைந்தது 20 இந்திய படையினரும் 4 சீன படையினரும் கொல்லப்பட்டதும் இந்த வேளை நினைவூட்டத்தக்க ஒரு விடயம். இறுதியாக இலங்கை விடயங்களை நோக்கினால் அங்கு கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை கடுமையாக அதிகரித்து வருகின்றது. பல வைத்தியசாலைகள் அவசர நிலைமையை பிரகடனப்படுத்தியுள்ளன. நாடளாவிய ரீதியில் உள்ள வைத்தியசாலைகளின் அவசர சிகிச்சை பிரிவில் உள்ள கொரோனா நோயாளர்கள் நிரம்பி வழிகின்றார்கள். போதனா வைத்தியசாலைகளில் பொதுவாகவே அவசர சிகிச்சை படுக்கைகள் என பார்த்தால் ஒவ்வொரு போதனா வைத்தியசாலையும் 4 படுக்கைகள் தான் இருக்கும். அவை யாவுமே தற்போது தொற்றாளர்களால் நிரம்பியுள்ளன. கொழும்பிலுள்ள சகல அரசு மற்றும் தனியார் வைத்தியசாலைகளில் ஆக கூடுதலான கொரோனா தொற்றாளர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் வைத்தியசாலைகள் தற்போது முழு கொள்ளளவை மட்டியிருப்பதால் பல வைத்தியசாலைகள் சிவப்பு எச்சரிக்கை நிலையை பிரகடனப்படுத்தி இருக்கின்றன. இன்னும் 4 அல்லது 5 மடங்கு தொற்றாளர்கள் சமூகத்தில் இருப்பதால் நாடு டெல்டா தீர்வு காரணமாக ஒரு மருத்துவ சுனாமி நெருக்கடி நிலையை எதிர்நோக்குவதான எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பிரித்தானியாவின் இங்கிலாந்து பிராந்தியத்தில் கடந்த மார்ச் மாதத்துக்கு பின்னர் முதல் தடவையாக அதிக எண்ணிக்கையிலான தினசரி கொரோனா மரணங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. 138 மரணங்கள் பதிவாகியுள்ளன. 21,000க்கும் மேற்பட்ட புதிய தொற்றுக்கள் பதிவாகியுள்ள அதே சமகாலத்தில் இங்கிலாந்தில் அனைத்து கொரோனா கட்டுப்பாடுகளும் ஜூலை 19ஆம் தேதி நீக்கப்பட்ட போது அது ஆபத்தான ஒரு நகர்வென விஞ்ஞானிகள் மற்றும் மருத்துவ நிபுணர்களால் எச்சரிக்கப்பட்ட போதும் கடந்த 2 வாரங்களில் கொரோனா தொற்று குறைந்து வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய நிலவரப்படி ஐரோப்பிய மக்களில் 50% கொரோனா தடுப்பூசி போடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பிரான்ஸ் தற்போது நல்ல வேகத்தில் தடுப்பூசிகளை ஏற்றி வருகின்றது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் 27 நாடுகளில் அதிக கொரோனா தடுப்பூசிகளை போட்ட 1வது நாடாகவும் தினசரி அதிக தடுப்பூசிகளை உலகளாவிய ரீதியில் போடும் 3வது நாடாகவும் தற்போது பிரான்ஸ் உருவாகியுள்ளதாக பிரெஞ்சு சுகாதார அமைச்சர் ஒலிவியே வரன் அறிவித்திருப்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள். Thank you.